ஆனால் இது வந்து சிங்கிள் ஷாட் மூவின்றதே நமக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகல, அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருக்காரு. ஸ்டோரியோட டெப்த்துமே ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங், சின்ன சின்ன லேக் இருக்கு, ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு படம். ஆக்சுவலி பேனர் இல்லை பார்த்திபன் சாருக்கு, எனக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவருடைய பரம ரசிகை நான். நம்ம வந்து பார்த்து 2 நிமிஷத்தில் நல்லாக்குன்னு சொல்கிறோம், அவங்க மேக்கிங் வீடியோ போட்டு நமக்கே கஷ்டமாக இருக்குது. சூப்பராக எடுத்தாங்க, அது மேக்கிங் காமிச்சிட்டு ஒரு படத்தை காட்டும்போது சூப்பராக இருக்கு. பேனர் இல்லை பார்த்திபன் சாருக்கு, எனக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவருடைய பரம ரசிகை நான். புதிய பாதையிலேருந்து ஒத்த செருப்பில் வந்து மேக்கப் அவருக்கு சரியாக பண்ணலன்னு நான் ஃபீல் பண்ணேன், இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை, ரிவீலும் ஆகலை. என்ன விஷயம்னா, சில சில சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க, பட் அதனால எதுவும் ரிவீல் ஆகலை, எதுவும் ஸ்பாய்லர் ஆகலை. அதுவுமே வந்து அப்போ தான் நமக்கு அது தெரியுது, ஓ இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களான்னு. படம் வந்து ஸ்லோ மூவ் ஆகிற படம் தான் ப்ரோ. ஸோ படம் வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் விறுவிறுன்னு இருக்கணும் அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுமா இல்லையான்னு தெரியல. பட் ஓவராலாக சினிமா ஃபேன்ஸ்க்காகட்டும், கதையை பிரிஞ்சு ரசித்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ஆகட்டும், பார்த்திபன் சாருடைய ஃபேன்ஸ் ஆகட்டும், மிகப்பெரிய ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். இல்லையா சார், அந்த மேக்கிங்கோட போட்டதுனால அந்த என் ஃபைனலாக வந்து அந்த டேக் ஓகே ஆனதுக்கப்புறம் கிளாப்ஸ், அந்த அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸே வந்து கிளாப்ஸ் தட்டுவாங்க. அப்போ நம்மளுக்கே வந்து என்னையாமப்பா இவ்வளோ டேக்ஸில் அதுக்கப்புறம் ஃபைனலாக சக்ஸஸ் ஆகிடுச்சுரா அப்படின்ற வந்து ஒரு ஃபீலை கொடுக்குது சார். கண்டிப்பாக அது அவுட்புட்டில் நல்லா தெரியுது. அந்த வந்து ஒரு இப்போ நார்மலாக படம் எடுக்கிற மாதிரி தான், ஆனால் இது வந்து சிங்கிள் ஷாட் மூவின்றதே நமக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலை, அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருக்காரு. ஸ்டோரியோட டெப்த்துமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோ ரொம்ப நாள் நான் ஆக்சுவலாக வெயிட் பண்ணேன் அந்த படத்துக்கு. வந்து பார்த்தப்போ ஃபஸ்ட் ஆஃப் வந்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்றத சொல்கிறப்போ தான் நமக்கு அந்த படத்துடைய இவ்வளோ பிரச்சனை இருக்கான்றது புரியுது. ஆமாம், மேக்கிங் பார்க்கும் போது அந்த ஃபீல் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக மேக்கிங் காமிச்சிட்டு தான் செகண்ட் ஆஃப் படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அந்த மேக்கிங் பார்க்கும்போது அவங்க வந்து 22 டேக் எடுத்து 23வது டேக் தான் ஃபைனலைஸ் பண்ணதாக சொல்லி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த எஃபர்ட் தெரிஞ்சது. படமாக பார்க்கும் போதும் அது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக லேக் பார்க்காம நம்ம மனசு ஒத்துக்கலாம், பட் ஒரு காமனாக படமாக தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்போ பார்க்கும்போது வந்து நான் சொல்லுவது ஒரு சில ஆடியன்ஸ் தான், அதுக்குன்னு ஒரு கேட்டகரி ஆடியன்ஸ் இருப்பாங்க, இது எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற ஆடியன்ஸ்க்கு மேபி அது இருக்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்ட், சின்ன சின்ன லேக் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது படம். இதில் யாரை பாராட்டுறதுனே தெரில. சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங், சின்ன பொண்ணுலேருந்து பெரியவங்க வரைக்கும், ஏஆர் ரகுமான், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், இப்படி எல்லாருமே பார்த்துருக்காங்க. இந்த மாதிரியான படத்துக்கு அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்பவே ரசிங்க சார். சார், என்டையர் ஸ்டார்டிங் டில் எண்ட் பார்த்திபன் சார் அப்படிங்கிறவர் தான் மூலம். அவரோட மேக்கிங், அவரோட பிரில்லியன்ஸ்க்கு ஈடு இணையே கிடையாது. எல்லாமே நல்லா இருந்தது. ஃப்ரேம் பை ஃப்ரேம், ஒரு ஃப்ரேமுக்கும் இன்னொரு ஃப்ரேமுக்கும் அந்த மூமெண்ட் ட்ரான்சிஷன் இருக்குல்ல, ஸ்கோலர் இன்விசிபிள் ட்ரான்ஸ்மிஷன், அது வந்து சிங்கிள் ஷேட்டில் எடுத்தால் தான் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் பார்த்திபன் சார் யூஸ்வல் இல்லாமல் கமர்ஷியலாக கொஞ்சம் டச் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் வச்சா மக்கள் ரசிப்பாங்கன்ட்டு, அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் சார். ஏ சர்டிஃபைட் மூவி அப்படிங்கிறப்போ அடல்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். பார்த்திபன் ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. புரியுதுப்பா, அந்த 2 மணி நேரம் படம் நம்ம வந்து பார்த்து 2 நிமிஷத்தில் நல்லாக்குன்னு சொல்கிறோம், அவங்க மேக்கிங் வீடியோ போட்டு நமக்கே கஷ்டமாக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க, அதுக்கு பலன் நல்லா இருக்கு. சரமான சம்பவம். இந்த அட்டம்ப்டே பெரிய விஷயம் நம்ம தமிழ் 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 சினிமாவில். மேக்கிங் வீடியோ போகிறதே தெரியல, நல்லா இருந்தது மேக்கிங். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க போல. சூப்பராக சூப்பராக. நீங்கள் உங்கள் கருத்து நல்லா இருந்துச்சு அதான், அந்த முயற்சிக்கு பயங்கரமான ஒரு பாராட்டு. எப்படி எடுத்தாங்கன்னு பிரமிப்பாக இருக்குது. புது முயற்சி கண்டிப்பாக, சினிமா லவர் சொன்னால பொதுமக்கள் கண்டிப்பாக வருவாங்க, ஏன்னா அது ஒரு புது முயற்சி, அதனால வந்து கண்டிப்பாக எல்லோரும் வருவாங்க. எல்லாருக்கும் நல்லாயிருக்குண்ணா. நல்லா இருக்கு. அவார்டை தாண்டி இந்த மாதிரியான படங்களை வந்து மக்கள் இட்டுன்னு கொண்டு போனால் தான் தமிழ் சினிமாவில் இன்னும் பல படங்கள் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அவ்வளோதான் சொல்கிறது. அவங்க கஷ்டப்பட்டதுக்கு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு. சூப்பராக எடுத்தாங்க, அதை மேக்கிங் காமிச்சிட்டு
ஒரு படத்தை காட்டும்போது சூப்பராக இருக்குது. பட் எப்படி இந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி கொடுத்துருங்க, பொறுமை வேணும்.